பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய கிறிஸ்து என்ற இரட்சகர், மாமேதை, ஒரு மகான், ஒரு தேவகுமாரன் இந்த பூமியில் இருக்க முடியுமா? மன்னிக்கும் குடத்தை ஒரு கன்னத்தில் அறைந்தால் இன்னொரு கன்னத்தை காட்டு என்று சொல்வது சுலபம், வாழ்வது கடினம். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய மனிதன் எப்படி? சிலுவையிலே அறைகிறார்கள், ஆணி குண்டு அடிக்கிறார்கள், முழுகிற இடத்தை தரிக்கிறார்கள். இத்தனையிலும் இரத்தத்தை சிந்தினால் கூட, சிந்தியது இரத்தம், ஆனால் அவர்களை சபிக்கவில்லை அவருடைய சித்தம். அவர்கள் மீது அவர் காணவில்லை குத்தம். மாறாக இவர்கள் பாவம் செய்கிறார்கள். அப்பாவிகள், இவர்களை மன்னியுங்கள் என்று இந்த மன்னிக்கும் குணம் படைத்த ஒரு படைப்பு, ஒரு தேவகுமாரன், ஒரு ராஜகுமாரன், பிதாவும் அவரே, மகனும் அவரே. அந்த பிதாவின் அருள் பற்ற அருள் மகன், தேவ மகன், ஒரு தச்சர் குடும்பத்திலே பிறந்தவர், மரத்திலே ஆணி கொண்டு அடிக்கக்கூடிய அந்த தச்சர் குடும்பத்திலே பிறந்தவர். மரத்திலே ஆணி அடிக்கும் போதே கைகளிலே ஆணி தைத்து விட்டால் மனிதனுக்கு வலிக்கிறது. ஆனால் மரத்திலே ஆணி அடிப்பதை போல அந்த தேவகுமாரனின் உடலிலே ஆணி கொண்டு அடிக்கிறார்கள். ஆணி கொண்டு அடித்தாலும், ஆனால் ஆணித்தரமாக இவர்களை மன்னியும், மன்னிக்க பிறந்தவன் தான் நான் என்று. உலகத்திலே மனிதன் பாவங்களை சுமக்கின்றான். இன்று மனிதனின் பாவங்களை மன்னிக்க பிறந்த பிதா, மன்னிக்க பிறந்த கர்த்தர், மன்னிக்க பிறந்த இரட்சகர் மெழுகுவத்தி ஏற்றப்படுகிறது. உலகத்திலே தியாகத்துக்கு அடையாளமாக ஏன் மெழுகுவத்தியை சொல்லுகின்றார்கள்? மெழுகு மட்டும்தான் தன்னை உருக்கி கொண்டு ஒளியை தருகின்றது. அதை போல இந்த தேவகுமாரன், இந்த ராஜகுமாரன் மட்டும்தான் தன்னை வருத்தி கொண்டு அடுத்தவர்களை திருத்த வேண்டும் என்று ஒரு தேவ ஒளியை கொடுத்தவர். அந்த தேவ ஒளி இந்த மண்ணெங்கும் பரவட்டும், மனிதர்கள் மனமெங்கும் நிறையட்டும், மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு எல்லோரும் மத நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும், இந்த பூ உலகம் செழிக்க வேண்டும், இந்த பொன்னுலகம் செழிக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனிடத்தில் பிரார்த்திக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட். வாழ்த்துக்கள்.